சட்டமன்றமா இல்ல உதயநிதிமன்றமானே தெரியல. உதயநிதியை முன் வச்சு ஒரு சில பேர் வந்து பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது அண்ணா அறிவாலயத்தும் சட்டமன்றத்தை மாத்திட்டாங்களோ அப்படின்னு. உதயநிதி புகழத்தில் இப்படி பாடுறதுக்கான அடிப்படை என்னன்னு தெரியல. அந்த கட்சிக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது போல. அங்க இவங்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உறுப்பினர்கள் அப்படின்றத மறந்து உதயநிதி புகழ பாடினாங்க. சட்ட கூட்டத்தொடரில் முக்கியமாக வந்துட்டு கவனத்தை ஈர்த்தது வந்துட்டு கள்ளக்குறிச்சி அந்த மரணங்கள். அதில் வந்துட்டு அரசனுடைய தோல்வி அப்படின்றது வந்துட்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு அரசு வந்துட்டு நேர்மையாக செயல்படாததுக்கான கட்சி உறுதியாக மக்களுக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. மதுவிலக்கு தடை சட்டம் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சட்டம் தான். இந்த கள்ளக்குறிச்சி மரணங்களுக்காக ஒரு கண் துடைப்புக்காக கொண்டு வந்த சட்டம் அது. எனக்கும் அந்த கண் துடைப்பு மாதிரி தான் தெரியுது. முன்னாடியே நடவடிக்கை எடுத்திருக்கணுமே. இதுல தமிழக அரசு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறது. இவங்க சரியா நேர்மையா செயல்படல அப்படின்றது சரியா மட்டும் இல்லை நேர்மையாவும் செயல்படணும் அப்படின்றது. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இடம்பெற நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைஞ்சிருச்சு. ஆனா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சதும் தெரியல முடிஞ்சதுமே தெரியல. ஸோ அவ்வளோ ஷார்ட் பீரியட்ல முடிச்சிட்டாங்க. மேக்சிமம் வந்து அதிமுகவுடைய வெளிநடப்பு, அவங்களுடைய போராட்டம், அவங்களுடைய எதிர்ப்பு இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு அப்படிதான் இருந்தது. அதை தாண்டி இந்த சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக நடந்த விஷயங்கள் என்ன? இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சு தெரியல முடிஞ்சதும் தெரியல அவங்களுக்கு. ஏழு எட்டு நாள் அதிகபட்சம் அந்த கள்ளக்குறிச்சி கவனம் இருந்தது. அடுத்தபடியும் சட்டப்பேரவையில் அதை பத்தி கவனம் இருந்துச்சு. வேற எதிரமே இல்லையே. இல்ல சார், அதை தாண்டி சட்டமன்றமா இல்ல உதயநிதிமன்றமானே தெரியல. ஏன்னா எல்லா அமைச்சர்களுமே வந்து சபாநாயகருக்கு வணக்கம் சொன்னாங்க, முதலமைச்சருக்கு வணக்கம் சொன்னாங்க. ஆனா சபை மாண்பு எதிர்கட்சி தலைவருக்கும் வணக்கம் சொல்லணும், அதையும் செய்யல. அதை தாண்டி உதயநிதியை முன் வச்சு ஒரு சில பேர் வந்து பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது அண்ணா அறிவாலயத்தும் சட்டமன்றத்தை மாத்திட்டாங்களோ அப்படின்னு. இல்ல, அது மாதிரிதான். அந்த மாதிரி ஒரு நீங்க கேள்வி கேட்கறதுல வந்துட்டு இருக்கக்கூடிய நியாயத்தை நான் மறுக்கல. அது உதயநிதி புகழத்தில் இப்படி பாடுறதுக்கான அடிப்படை என்னன்னு தெரியல. அந்த கட்சிக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது போல உதயநிதியை மேலே கொண்டு வர்றதுக்கு. அதுக்காக எல்லாரும் உதயநிதி ஜே அப்படி போட்டுட்டு இருக்காங்க போல. அங்கே நாடாளுமன்றத்தில் பதவியேற்றவர்கள் எல்லாம் கூட எங்களுடைய எதிர்காலமே அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் நன்றி சொல்கிறாங்க. அங்கே இவங்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உறுப்பினர்கள் அப்படின்றத மறந்து உதயநிதி புகழ பாடினாங்க. உதயநிதியை பற்றி பேசுகிறாங்க. உதயநிதி தான் எங்களின் எதிர்காலம் அப்படின்லாம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இங்கேயும் நடக்குது அதே மாதிரி சட்டப்பேரவைக்கான தெரியுது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முக்கியமாக வந்துட்டு கவனத்தை ஈர்த்தது வந்துட்டு கள்ளக்குறிச்சி அந்த மரணங்கள். அதில் வந்துட்டு அரசனுடைய தோல்வி அப்படின்றது வந்துட்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன ஆண்டு மறக்கான செங்கல்பட்டில் இதே மாதிரி நடந்து இதே அந்த இதை போட்டு அந்த இண்டஸ்ட்ரியல் கெமிக்கலை யூஸ் பண்ணி 10 நாள் மீத்தைல் ஆல்கஹால் அதை பயன்படுத்தி அதை உரையில் போட்டு பித்து அதை குடித்தவங்க ஒரு 23 பேர் செத்து எல்லாம் ஆன போது அப்போவே சொன்னோம் இது எப்படி வந்துச்சு, இது எப்படி அனுமதிக்கப்பட்டது, யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆழமாக அந்த விடயத்தை வந்துட்டு நம்ம எடுத்து சொல்லியும் கூட இந்த அரசு அது நடவடிக்கை எடுக்காமல் இப்போ வேறொரு இடத்துல அதே மாதிரி ஒரு சம்பவம் ரிப்பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் நடந்து சற்றப்ப இந்த இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 68 பேர் செத்துருக்குறாங்க. இது வந்துட்டு என்னென்னா ஒரு அரசு வந்துட்டு நேர்மையாக செயல்படாததுக்கான தடுச்சு. உள்ளபடியே செயல்படுறதுன்னா அப்போவே செயல்பட்டுறக்கூட தடுத்துருக்கணும். அப்போ தடுக்க தவறுகளுடைய விளைவு இப்போ அதை விட 3 மடங்கு மக்கள் இன்றைக்கி செத்து போயிருக்காங்க. எல்லாம் உழைப்பாளர்கள், அன்றாட காய்ச்சிகள், அன்றாடம் உழைக்கிறத நம்பி தான் வாழறவங்க அப்படியேப்பட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்துட்டு சட்டப்பேரவையில் வந்துட்டு ரொம்ப டாமினேட் பண்ண விஷயம். இதில் வந்துட்டு என்னன்னா ஒவ்வொரு நாளும் கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து விட்டு இந்த விடயத்தை விவாதிக்க வேண்டும்னு சொல்லிட்டு 4 நாளும் எதிர்கட்சியான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அவங்க ஒரு நாடகம் பண்ணாங்க. அவங்க ஒத்துக்கலானாலும் கூட கேள்வி நேரம் முடிஞ்சிட்டு நீங்க அதே விஷயத்த நீங்க பேசிருக்கலாம்ல, பேசல. இவங்க வந்துட்டு வெளியில வந்துட்டு தங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்றத மக்கள் கிட்ட பதிவு பண்ணணும்ன்றதுலயே கவனமா இருந்துட்டு வெளியில வந்துட்டு வெளிநடப்பு செஞ்சு ஊடகங்கள் கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ இதான் நடந்துச்சு. இது இல்லாத பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாராய மரணங்கள், சாராயத்தை விற்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்துட்டு கடுமையான தண்டனை அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனை
10 லட்சம் ரூபா வரைக்கும் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது இல்லாத மேலும் பல 9 சட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க. இதுவரை இந்த கூட்டத்தொடர் வரும் ஒன்றுமே இல்லை. நத்திங் ப்ராமிசிங் போட் எதையும் உறுதியா மக்களுக்கு ரொம்ப நன்மை வைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அத்தோட முடிஞ்சு போச்சு. சார், ஆக்சுவலா சட்டமன்றத்துல 10 சட்டங்கள்ல வந்து புதுசா வந்து நிறைவேற்றிருக்காங்க. குறிப்பா மதுவிலக்கு தடை சட்டம் அதை கொண்டு வந்திருக்காங்க சார். மதுவிலக்கு தடை சட்டம் ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இருந்த ஒரு சட்டம் தான். அதுல ஒரு சில மாற்றங்களை வச்சு இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்ப எதனால இந்த கள்ளக்குறிச்சி மரணங்களுக்காக ஒரு கண் துடைப்புக்காக கொண்டு வந்த சட்டம் அது? இல்ல, எனக்கும் அந்த கண் துடைப்பு மாதிரிதான் தெரியுது. ஏன்னா ஒரு சட்டத்தினுடைய நோக்கத்தை இப்படி விமர்சிக்க கூடாது. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, கொலை குற்றத்தில் ஈடுபட்டால் ஆயுள் தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனையோ கிடைக்கும். கொலை நடக்காது இருக்கா? அதே மாதிரி இதெல்லாம் கடத்தி கொண்டு வந்துட்டு வித்து நீங்கள் வந்துட்டு பிடிபட்டீங்க அப்படின்னோம்னா 10 ஆண்டு காலம் இல்லாட்டி ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொன்னால் அது நின்றுடப்படும் போதா? அது ஒரு பிஸ்னஸ். அப்போது இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சட்டம் அப்படின்றத விட முக்கியம் உங்களுடைய நடவடிக்கை என்னன்றது. நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட முதலமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரங்கள், அதற்கு பிறகு அந்த போலீஸ் காவல்துறையினுடைய எஸ்பிக்கள் இருக்கக்கூடிய அதிகாரம், கலெக்டர் இருக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே என்ன, சாராயத்தை கள்ளச்சாராயம் ஒழிப்பு அப்படின்ட்டு இருந்தான். ஆனால் கள்ளச்சாராயம் வந்துட்டு பரவலாக இருக்குது, அதோடு சேர்ந்து விஷச்சாராயமாகி அது இந்த மாதிரி வந்துட்டு மக்கள் உயிரை குடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா இவங்க சரியாக நேர்மையாக செயல்படலை அப்படின்றது அர்த்தம். சரியாக மட்டும் இல்லை, நேர்மையாகவும் செயல்படலை அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரிய உங்களுடைய. மற்ற இருக்கிற 9 சட்டங்கள் என்னெல்லாம் சார்? இல்லை, அது வந்துட்டு ஒரு சட்டமும் என்ன அப்படின்னா ஒரு துறை சார்ந்த சட்டங்கள் அதெல்லாம். ஓகே, இப்போ அந்த மாதிரி ஒரு சட்டங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மானிய கோரிக்கைகளின் மீதான விவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைக்காக ஒரு அமெண்ட்மெண்ட்டும் கொண்டாந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகாதார மையம் இல்லை புதிய மருத்துவமனைகள் ஏதாவது கட்டப்படுமா அப்படின்னா அந்த அறிவிப்பில் அதை பற்றி எதுவுமே இல்லாமல் மருத்துவமனைகள் கட்டமைப்பை மேம்படுத்தப்படும் அப்படின்னு தான் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இருக்கிற கட்டமைப்பு என்ன பிரச்சனை, மேற்கொண்டு அந்த கட்டமைப்புகளை மாற்றுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்துறது. ஓகே, இப்போ இங்கே இருக்கக்கூடிய கலைஞரமும் கருணாநிதி முதியவர் சிறப்பு உயர் சிகிச்சை மருத்துவமனை இருக்குன்னா அதில் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் தேவைப்படலாம். அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஓகே, வரவேற்கத்தக்கது தான். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு ப்ரைவேட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் ஒரு அரசு மருத்துவமனையில் கிடைக்கும் போது தான் அந்த நாடு உள்ளபடியே முன்னேறிய மாநிலமாக கருத முடியும். ஓகே, ஸோ அந்த இடத்தை நோக்கி சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா செஞ்சிட்டு இருக்கிறதா நான் கருதுறேன். ஸோ அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை, சுகாதாரத்துறை மட்டும். ஆனா இது என்ன, நம்ம நகர மையங்களில் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு கடிக்கே வந்துட்டு மருந்து இல்லாத நல்லா இருக்கு. இங்கே கொண்டு போ, டவுனுக்கு கொண்டு போ, தஞ்சாவூர் கொண்டு போ, மதுரை கொண்டு போ இப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. மருத்துவ வசதி மேம்படுத்துதல் அப்படின்றதுனா ஏழை எளிய மக்கள் குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு தேவையானவற்றை அந்த மருத்துவ வசதி அங்கே கிடைக்கிற மாதிரி அதை பண்ணணும். ஓகே சார், அது இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் கூடாது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கள்ளச்சாராய மரணங்கள், அப்போ அந்த கள்ளச்சாராயத்தினால பாதிக்கப்பட்டவங்க வந்தவொன்னே கொடுக்கக்கூடிய மருந்து இருக்கா அப்படின்றது ஒரு சர்ச்சையாச்சுன்னா இப்போ அதை வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வந்து அதை பற்றி ஒரு பெரிய அரசியலை செஞ்சார், மருந்துகள் இல்லைன்னு. அதுக்கு மறுநாள் ஏவா வேலு வந்து மருந்து இருக்கு அப்படின்னாரு. அவர் அரசியல் பண்ணாருன்றதை நான் ஒத்துக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல்ன்றதே மக்களுடைய தேவையை நிமித்தம் தானே அரசியல். ஓகே சார், அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், அந்த இடத்துல மருந்து இருந்துதான் இல்லையா, இந்த மருந்து இல்லைன்னு அவருக்கு கிடைச்ச தகவல் ஒன்று சொல்றாரு. மா சுப்பிரமணியன் அமைச்சர் வந்துட்டு வேற ஒரு தகவல் சொல்றாரு, வேற ஒரு மருந்துடைய பேர் சொல்றாரு, அதுவும் இதற்கான மருந்தா இருக்கலாம். ஆனா அவர் சொன்னது குறிப்பிட்ட அந்த ஒரு பட்டு விஷத்தை முறிக்கிறது, வைத்த கழுவுறது, அந்த மாதிரி ஒரு மெடிசனை வந்துட்டு இல்லை அப்படின்றது உண்மை அப்படின்றதான முக்கியம். ஒரு சேர ஒரு 100 பேஷண்ட் வரப்போ அவங்களுக்கு தெரியாதுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு சேர ஒரு 100-150 பேர் வரும்போது இந்த பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? 2-3 பேருக்கு வரும்ன்ற மாதிரி ஒரு மருத்துவமனையில இருக்குன்னு வச்சுங்க, 2-3 பேர் வந்துட்ட உடனே மற்ற இடங்கள்ல இருக்க மருந்தெல்லாம் தருவிச்சுக்கணும் இல்ல, இந்த முன்னேற்பாடு செஞ்சிருக்கலாம். முன்னேற்பாடு இல்லைனாலும் கூட மற்ற இடங்கள் அது ஏற்கனும். ஓகே, அப்ப அங்க இருந்து கொண்டு வந்துட்டு மற்றவங்களை காப்பாற்ற முடியும்ல, அப்ப அது செய்ய தவறிட்டாங்கன்றது உண்மைதானே. ரெண்டாவது, முதல்ல ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி இறந்த போது இதனால கிடையாது, அவங்க வேறு உடல் நோய்கள்னால செத்து போனாங்க அப்படின்னு சொன்னதுதான் மறுபடியும் குடிக்கிறதுக்கே மக்கள் போனதுக்கான ஒரு காரணம்னு அவர் எதிர்கட்சி தலைவர் நடப்படுது. கரெக்டு தானே, கலெக்டர் எஸ்பி அந்த மாதிரி பார்த்து சொல்லலாமா?
ஆனா சார், இப்போ இந்த சட்டமன்றத்திலே வந்து கல்வி ரீதியான சட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில கலைஞர் அவர்களுடைய பெயர்ல நூலகம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் வழி கல்வி மாதிரி ஆங்கில வழி கல்வியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அதிகமா கொண்டு வரப்படணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இப்ப பேசப்பட்டு இருக்கு. ஏன் கலைஞர் அவர்கள் பேர்லயே நூற்றாண்டு விழாவா இருக்கட்டும், இல்ல நூலகமா இருக்கட்டும், இல்ல கலைஞர் வளைவு, இந்த மாதிரி எல்லாமே கலைஞரோட பேர்ல இருந்தா கூட நூலகம்ன்றது ஜெனரலா இப்ப நிறைய இடத்துல இருக்குறதான மறுபடியும் மறுபடியும் நூலகம் எதுக்கு? இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஆட்சி திமுக ஆட்சி, ஓகே, நாங்க அதெல்லாம் பண்றது வந்துட்டு எங்களுடைய தலைவர் பேர்லதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய படத்துல அவங்க பண்றாங்க. ஏதோ ஒண்ணு ரெண்டு பண்ணலாம், பஸ் ஸ்டாண்ட்னாலும் அவர் பேரு, உயர் சிகிச்சை மருத்துவமனைனாலும் அவர் பேரு, எதுவாக இருந்தாலும் கலைஞர் பேரு, கலைஞர் பேரு, கலைஞர் பேரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது என்ன விதமான புகழ்பாடல் அப்படின்னு எனக்கு புரியலை. அவர் செஞ்ச விடத்தப்ப கலைஞருடைய செயல்பாடு சாதனை எல்லாம் பட்டு ஒரு எக்ஸிபிஷன் வச்சுங்க. ஆமா சார், இல்லையா, கண்காட்சி அதெல்லாம் எல்லாரும் வந்து பார்த்தாங்க, பாராட்டாங்க, எழுதிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்காக அந்த பேரை எல்லா இடத்துலையும் நீங்கள் வைப்பீங்களா? அப்போ மக்களுக்கு வந்துட்டு இது இதன் மூலமாக நீங்கள் செய்கிறது என்னத்துக்கோ, அவர் மட்டும்தான் எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்காக செஞ்சாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்ட வைக்கணுமா? தவறு இல்லையா அது? சார், அதே மாதிரி ரொம்ப குறிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் வந்து அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் பேசின நிறைய அமைச்சர்கள் அதை ஒரு மாநாடாவோ இல்லை ஒரு பொதுக்கூட்டமாகவோ கருதி தங்களுடைய புகழ் பாடக்கூடிய இடமாக தான் அதை பார்த்தாங்க. ஏன்னா சபாநாயகர் கூட ஒரு சில அமைச்சர்களை திருத்தியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது, இது உங்கள் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் கிடையாது. அதே மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அமைச்சர் கேட்குற கேள்விக்கு மற்ற அமைச்சர்களுக்கு பதிலே தெரியல. நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு சொல்கிறோம், குறிப்பாக சொல்லணும்னா வனத்துறை அமைச்சர், நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னு. அந்த தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன், அவர் சொன்ன மாதிரி இந்த அவைக்கு நான் வந்துட்டு ஒரு தவறான தகவலை கொடுக்க விரும்பவில்லை அப்படின்னு. ஆனா அதுக்கு துரைமுருகன், நான் மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொன்னது ஒரு 3.5 வருஷமாவே பண்ணல எதுவும். அதுதான் அது வந்து இன்னும் பேசப்படுற பொருளா மாதிரி. ஏன்னா அந்த எலிஃபண்ட் காரிடார் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை வழித்தடம், அது வந்துட்டு வழித்தடம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அது அந்த வழியா தான் வரும், அந்த வழியா தான் போகும், அது ஒரு பெரிய ஒரு மைக்ரேஷன், அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் போறது. அதெல்லாம் நீங்க தடுத்தீங்கன்னா அது வேற ஒரு இடத்துல போயிட்டு வயக்காட்டை அழிக்கும், வீடுகள் அடிக்கும், ஊருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். இது நடந்திருக்கா இல்லையா? கவனம் செலுத்திருக்கணுமா இல்லையா? அப்புறம் செலுத்தல அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இவங்க வந்துட்டு அந்த சாமியார்கிட்ட ஏதோ வாங்கிட்டாங்க போல அப்படின்னு தான் நினைக்க வேண்டியது இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு அமைச்சகத்தினுடைய தலைவர், அதான் அமைச்சர் அப்படின்னு வரும்போது அந்த அமைச்சகத்துக்கு உட்பட்ட ஒரு விடயத்தில் என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா ஆய்வு செய்து நான் பதில் சொல்றேன்னா என்ன அர்த்தம்? அது ஆட்சிக்கு வந்து 1 மாசத்துல அப்படி பதில் சொல்லலாம், ஏன் 1 வருஷத்துல கூட பதில் சொல்லலாம், 3.5 வருஷத்துக்கு அப்புறமா. ஆனா இதே நீர்வளத்துறையில என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்குன்னு அப்படின்ற அந்த கேள்வி துரைமுருகன் கிட்ட கேட்கும் போது அவர்கிட்ட பதில் இல்லையே சார். அதேதான் எனக்கு தெரிஞ்ச இந்த நாட்டுல வந்துட்டு எல்லாம் தனக்கு எதிராக எழுப்பப்படக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்ல அதிகாரிகள் இல்லாம அவரே பதில் சொன்னது வந்துட்டு லாலு பிரசாத் யாதவ் மட்டும் தான் ரயில்வே மினிஸ்டர் இருந்தபோது. அவர் எல்லாத்துக்கும் அவரே பதில் சொன்னார். எந்த ஒரு துணை கேள்விக்கும் வந்துட்டு இல்லைன்னு சொல்லலை, இல்லை இதோ என் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லலை, அதுக்கப்புறம் நான் காகிதத்தில் நான் எழுத்து பூர்வம் தரேன் அப்படின்னு சொல்லவே இல்லை, உடனுக்குடன் சொல்லிக்கிட்டே வந்தார் அவர். அவரை போல ஒரு அமைச்சகத்தில் வந்துட்டு ஒரு ஈடுபட்டு செயல்பட்டவங்களால் மட்டும்தான் இதை சரியாக செய்ய முடியும். இப்போ இருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு அமைச்சர்கள்லாம் அப்படிப்பட்டவர்களாம் அல்ல. இது வந்து முதலமைச்சர் கண்முன்னே நடக்குது, அவர் இதற்கான துறை ரீதியான ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா அந்தந்த அமைச்சர் மேலே? வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னம்னா, அவளுக்கு வந்து ஒரு கட்சி அமைப்பு தான் வந்துட்டு ஆட்சி செய்யுது. ஓகே சார். இந்த கட்சி அமைப்பு தான் வந்துட்டு எல்லாரையும் காப்பாத்துது, இந்த கட்சி அமைப்பு தான் ஊழல் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. ஸோ அந்த கட்சி அமைப்பை காப்பாத்துறோம்னா இவங்களெல்லாம் கையெழுக்க மாட்டாங்க. சார், சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து அதிகமாக பேசியது அதிமுக, ஏன்னா அதிக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதனால அதிமுகவோட குரல் அதிகமாக ஒழிச்சுது. ஆனால் பிஜேபியும் இருக்காங்கல்ல, 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஆனா அவங்க அதை பத்தி பேசின மாதிரியே தெரியலையே சட்டமன்றத்துல. பாஜக பேசுனாங்க. ஓகே, இல்லைன்னு சொல்ல வரல, கள்ளக்குறிச்சி எல்லாம் பத்தி பேசுனாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல தமிழக அரசு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறது. அது ஒப்புக்கொண்டதனுடைய விடயம் தான் வந்துட்டு அந்த சட்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டு நிறைவேற்றி கடினமா பண்றோம், நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் எல்லாமே சொல்றதுதான் சரிதான். நான் கேட்கறது என்னன்னா, அதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்திருக்கணுமே, ஏன் எடுக்கல? இப்போ இதில் செத்த மாதிரி 1/3, 22 பேர் செத்தாங்களே. ஆமாம் சார், மரக்காணத்துலேயும் செங்கல்பட்டு அப்படியே விட்டீங்க. அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்துனா இன்னைக்கு இது நடந்தே இருக்காது.
இதுக்கு பதில் சொல்லுங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லாம தான் இந்த திருத்த சட்டம், ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் கேள்வி கேட்டாங்க. அச்சுறுத்தலை ஒரு ஆயுதமாவே நீங்க பாக்குறீங்க. சட்டத்தை நீங்க கொண்டாந்துட்டீங்கன்னா சட்டப்படி 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 சொல்லிட்டீங்கன்னா பயந்துருவாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. அப்போ சட்டம் ஏற்கனவே இருக்குது, போக்சோ சட்டம் இருக்குது, இன்னும் அதுக்கு எதிரான அந்த கிரைம்ஸ் குறைஞ்சிருக்கான்னா இல்ல. அப்ப அதுவே குறையலன்னா இது மட்டும் எப்படி குறையும்? சோ இவங்க சொல்லக்கூடிய விடயங்கள் எதுவும் நடக்க போறது இல்லை. ஆனாலும் இவங்க எதுவும் செஞ்சு அந்த அந்த சட்டத்தை வந்துட்டு ரொம்ப கடினமாக்கி இருக்கிறத காட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். அது எப்படி வரும்? சார், இதற்கு பூரண மது விளக்கே ஒரே தீர்வு தானே, ஏன் அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இப்பவும் பூரண மது விளக்கு தான் இருக்கு, தளர்த்தப்பட்டு இருக்கிறதாங்க. இட் ஹஸ் பீன் ரிலாக்ஸ்ட். ஏன்னா மக்கள் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அடிமைப்பட்டு போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சரக்கா கொடுத்து அவங்கள பாதிக்காதபடி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசு வந்துட்டு இந்த டாஸ்மாக் கொண்டு வந்துச்சு. ஆனா டாஸ்மாக்ல விற்கக்கூடிய ஐஎம்எஃப்ல இருக்கிறது இந்தியாவிலே படும் மற்ற ரகமான சரக்கு தமிழ்நாட்டில் விற்கிறது தான், குறைந்த வகையில் விற்கிறது தான். இப்போ இதை மாத்தாம இதை சரி பண்ணாம மது விளக்கை நாங்கள் தீவிரப்படுத்துவோம், மேலும் கடைகள் எல்லாம் மூடுவோம் அப்படின்னு சொல்றதுலாம் என்ன அர்த்தம்? நீங்கள் நல்ல ஒரு மதுவை செஞ்சு விற்கிறதுக்கு வழி இல்லை. அவன் குறைஞ்ச வர மதுவுக்காக போய் செத்து போயிடுறாங்க. இதை தடுக்க முடியலையா? அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த மது விற்பனை சாராயம் வந்துட்டு விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருங்கன்ற. ஓகே சார். சட்டத்தை போட்டு அச்சுறுத்துறதுனால யாரும் செய்யாத இருக்க போகிறதில்லை. ஸோ இதைத்தான் அவன் செய்யணும். அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, ஒன்று முடியலன்னா அவங்களால சாராய கடையை திறந்து விட்டு கல்லு கடையை திறந்து விட்டு கேரளா மாதிரி எதை குடிக்கிறானோ அவன் குடிச்சிட்டு போட்டான். மக்களுடைய பாதிப்புக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல இல்ல, அப்புறம் நீங்க இதை பத்தி ஏன் கவலைப்பட்டிருக்கீங்க? குடிக்கிறவனை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டுதானே நீங்க கொண்டாந்தீங்க. அப்புறம் குடிக்கிறவனை தடுக்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் மது விளக்குன்னு சொன்னீங்கன்னா இது ஏமாத்துற பேச்சு பேச்சு தானே அது. ஆனா அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வைன் ஷாப்ல விற்கிற சரக்குக்கெல்லாம் வந்து அந்த ஆல்கஹாலிக் ஸ்பிரிட் அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜ் வந்து கம்மி, அதனால நாங்க விற்கிற சரக்கை குடிச்சா மக்களுக்கு அந்த அளவுக்கு போதை ஏறாது ஏறல அப்படிங்கிறதுக்காக தான் கலாச்சாராயத்தை குடிக்கிறாங்க அப்படின்னு அவரே முன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. என்ன சொல்ல வரேன்னா, போதைக்காகத்தான் அவங்க குடிக்க வராங்கன்னு பரப்போது. ஏன் போதையில வந்துட்டு ஆல்கஹாலுடைய பர்சன்டேஜ் குறைக்கிறேன்? ஏன்னா போதைனாலதான் நிறைய குற்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்றாரு அவரு. எப்போ நடந்துகிட்டு தான் இருக்கிறது சம்பவங்கள், அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், அவங்களுக்கு வந்துட்டு நீங்க விற்கக்கூடிய சரக்கு வாங்க முடியாத அளவுக்கு விலை விற்கிது. பாட்டர் 160 ரூபா 170 ரூபா விற்கும்போது அவங்களும் வாங்க முடியாது. ஸோ அவன் 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வாங்கி குடிச்சிட்டு போயிடுறான். இதுக்கு உன்னோட பதில் என்ன? இதை எப்படி தடுப்பேன்? இதை தடுக்கிறதுக்கு அரசு தான் முன் வந்து ஏதாவது ஏற்பாடுகளை செய்யணும். சொன்ன வர சாராய கடையை திறந்து கல் கடையை திறந்து உங்களால் முடியல, அப்ப அதை திறந்து விட்டுருங்க. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, வைன் ஷாப்பை தனியார் மயம் ஆக்கிடுங்க, மேபி தனியார் மயம் ஆக்கிட்டா இந்த பிரச்சனைகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. பூரண மது விலக்கு கொண்டு வரல அப்படின்னா தனியார் மயம் ஆக்கிட்டா என்ன ஆகும்? தனியார் மயமாக்கிட்ட ஒருவேளை ரேட் அதிகமாக விற்கலாம், அதனால சாமானிய மக்கள் குடிக்காம அவங்க வேற ஏதாவது மாற்றத்தை தேடி போகலாம், இந்த மாதிரி கூட இருக்கலாம்ல சார். இப்போ வந்துட்டு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு தனியார்கிட்ட தானே இருக்குது, மிடாஸ் கிட்ட மோகன் பிரிவரி சொல்லி தனியார்கிட்ட தான் இருக்கு. என்ன தரம் குறைஞ்சு உயர்ந்துருச்சு, எனவே அது இல்லை வழி. சார், இப்போ சட்டமன்றம் மாதிரியே நாடாளுமன்றத்திலையும் நிறைய அமளிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ சட்டமன்றத்தை தொடர்ந்து நாடாளுமன்றம் அங்கேயுமே வந்துட்டு எதிர்கட்சிகளுடைய குரல் வந்து ஓங்கி ஒலிக்கிற சமயம் இப்போ நாடாளுமன்றத்தில், அங்கேயும் இந்த மைக் ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்களும் சொன்னீங்க அங்கேயும் உதயநிதியுடைய பெயரை வந்து பெருசாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நாடாளுமன்றம் சட்டமன்றம் இதோடைய ஒற்றுமை வேற்றுமை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ரெண்டு இடமும் மக்களினுடைய குரல் அங்கே எதிரொலிக்க வேண்டுன்றது ஒன்று. மக்களுடைய தேவை நிறைவு செய்வதற்கான அரசுக்கான இடம் அது. எதிரொலிக்குதா மக்களின் குரல் அங்க? மக்களின் குரல் எதிரொலிக்குது, அவன் செத்து போனா எதிரொலிக்குது இல்ல? அப்ப செத்தாதான் எதிரொலிக்கும் சார். என்னங்க அது, நாடு ரொம்ப தமாஷா இருக்கு. நான் ரொம்ப வருத்தத்தோட நான் பேசிட்டு இருக்கிறேன். இதே சைதாப்பட்டில ஒரு இடம் குடி தண்ணீர்ல வந்துட்டு கழிவு நீர் கலந்து வருது, சிறுவன் இறந்துட்டான். எப்படி இதை நீங்க பேசுவீங்க, எப்படி ஒத்துக்குவீங்க சொல்லுங்க? சுதந்திரம் வாங்கி அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேல ஆயிப்போச்சு, 3/4 நூற்றாண்டு காலம் ஆயிப்போச்சு. ஆனால் ஒரு தூய்மையான ஒரு குடிநீரை கூட கொடுக்க முடியல அப்படின்னா என்ன ஆட்சி, என்ன அதிகாரம், என்ன அரசியல்?
நீங்க கேக்குறது மத்திய மாநில அரசு ரெண்டு கலை தானே சார், ரெண்டு பேரும் தான் கேக்குறீங்க. இப்ப நடந்தது மாநில அரசு தானே பொறுப்பு. ஆமா, அது கள்ளச்சாரயமா இருந்தாலும் சாக்கடை தண்ணியா இருந்தாலும் நீங்க தானே பொறுப்பு. ஏன் நடக்குது அது? அல்ல, அந்த சிறுவன் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவன், அவங்களுக்கு சுத்தம்னா என்னன்னே தெரியாது. அதனால குடிநீரை வந்து அவங்க சரியா தென் மாநிலம் மேற்கு வங்கம் என்ன விட்டுட்டாங்க. இந்த குற்றச்சாட்டு இருக்கு சார், அதனால வந்துட்டு இல்ல, நீங்க வந்துட்டு கொடுக்குற தண்ணீரை தூய்மையானதா இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு முடிச்சு. இல்ல இல்ல, ஆமா, நீங்க ஆள்றதுக்கு லாயக்கானவன் கிடையாது, அவ்வளவுதான். இதற்கான முன்னேற்பாடு தான் நாடாளுமன்றத்தை ராகுல் கேட்கும் போது அந்த இடத்துல அவருக்கான உரிய பதில் கிடைக்கலையோ? பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எல்லாருடைய கருத்தை நெருக்கிறதன் மூலமா தங்களுக்கு எதிரான எதிர்குரல் வலுப்பெறாத இருக்கிறது பாத்துக்கிட்டாங்க. இப்ப அவரு ஒரு மூணு அளவிற்கு 99 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியினுடைய சட்ட மக்களவைத் தலைவர், அதனால அவர் கூட்டம் பண்ண முடியாது. சோ அதனால அவர் பேசுறாரு, இவங்க கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவுதான். சோ எதிர்கட்சிகள் என்ன செய்யணுமோ அதை வந்துட்டு ராகுல் காந்தி நல்லாவே செஞ்சுட்டு இருக்காரு. புதிய குற்றவியல் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு சார், ஆனா அதற்கு எதுவுமே வந்து நாடாளுமன்றத்துல அனுமதி கேட்கல, இல்ல அந்த சட்டத்தை பத்தி ஒரு விரிவான விளக்கம் தரல, விவாதம் நடத்தப்படல அப்படிங்கிறாங்களே சார், அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது தானே? கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு மூன்றாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா வந்துட்டு இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாம் வந்துட்டு கொண்டு வரும்போது நாடாளுமன்றத்தில் எந்த விவாதமுமே நடக்கல. ஓகே சார், நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க, நீங்கள் ஆளுங்கட்சி பெரும்பான்மை இருக்கிறதுனால நீங்கள் நிறைவேற்றலாம், ஆனால் அந்த சட்டத்தினுடைய உள்ளடக்கங்கள் என்ன, எதுக்கு பாதகமாகும், யாருக்கு பாதகமாக யாருக்கு சாதகமாகும், எதனால இப்படி கொண்டு வரீங்க அப்படின்ற விளக்கத்தை எல்லாம் கொடுக்கணும்ல. ஆமாம் சார், விவாதமே இல்லாத நிறைவேற்றுறீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணணும், அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால தான் இங்கே நாடு தழுவிய அளவில் எங்கே பார்த்தாலும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு தரப்பு அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்களே வழக்கறிஞர்களே, ஒரு தரப்பு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு 10 பேர் ஒரு விடயத்தை சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க சரியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே சார், நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இந்த சட்டத்திலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறாங்க இன்றைக்கி எல்லாமே. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சட்டத்துக்கு பதிலாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வரும்போது அதை கொண்டு வர்றதுக்கான அந்த ஆளுங்கட்சியினுடைய நோக்கங்கள் அதில் என்ன இருக்குன்றத பார்க்கணும். ஓகே சார், பார்த்துட்டு தான் நீங்கள் வந்துட்டு சமன் செய்து சீர்தூக்கி பார்க்கும் போல் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அரசு அனுமதிக்கணும். அது நடக்கலையே, அதுதான். இப்போது இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னால் கூட, மல்லிகார்ஜுனா கார்கேவுடைய மைக்கையும் ராகுல் காந்தியோட மைக்கையும் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஆஃப் பண்றாங்க, ஏன்னா மற்ற எம்பிக்கள் பேசவே மாட்டாங்களா? பயப்படுறாங்க. அதாவது என்னன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும், இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும், முதல்ல அது மைனாரிட்டி கவர்மெண்ட். ஓகே சார். ரெண்டாவது அவங்களுக்கு என்னன்னா, வைக்கக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் முன்னாடி எல்லாம் பேசும்போது எதிர்கட்சியில யாரும் இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு பேசுறாங்க, கத்தி கத்தி அவங்களெல்லாம் வந்துட்டு, இப்ப அது நடக்காது. இப்ப அவர் ஃபுல் ஃபுல்லா அவர் வருவாரு, நீங்க பேசித்தான் ஆகணும், பேச முடியலையா முடிஞ்சு போச்சு, மக்களிடையே ஆதரவு இழப்பீர்கள். சார், இந்த ரெண்டு மன்றங்கள்லயுமே சபாநாயகர்கள் ஸ்பீக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் வகிக்கிறாங்க. இங்கேயுமே அப்பாவு அவரா இருக்கட்டும், இல்ல அங்கேயுமே ஓம் பிர்லா அவரா இருக்கட்டும், ரெண்டு பேருமே நடுநிலையா ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா இல்ல, அது ஏன் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க ஒரு கட்சி சார்பா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நியாய உணர்வு கூட இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி வர்றது ரொம்ப கஷ்டம். ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் இருப்பாங்க, அப்படிதான். ஆனா ஒன்றை விவாதத்திற்கு அனுமதிச்சு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசு இருக்குது. ஓகே சார், அப்படின்னா நாடாளுமன்ற ஜனநாயகம் சொல்லிக்கவே முடியாது உங்களால, அதுதான் சொல்றேன். இப்போ இதுக்கப்புறம் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்போ சார் நடக்கும் சொல்ல முடியாது. அது அவரா பார்த்துட்டு ஆளுங்கட்சி தலைவரை பார்த்து சொல்லி அதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு கூடும் அப்படின்ற இவர் அறிவிக்கிறாரோ அப்பதான் அவர் சபாநாயகர். இதுல பட்ஜெட் தாக்கல் பண்றது இதெல்லாம் நடத்தும் போது வேணா விரிவான ஒரு பட்ஜெட் தாக்கலா இருக்கலாம் இல்லையா? அடுத்த வருடத்துக்கான பட்ஜெட் தாக்கல் நடத்தப்படலாம் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல. நிறைய இருக்கு, நாள் இருக்கு, நாள் இருக்கு. ஓகே சார், அடுத்த பட்ஜெட்ல ஒரு சில விஷயங்களை கருதி பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்னா, எதற்கு அதிகமான பணம் அதுல செலவுப்படணும்? வேளாணா, கல்வியா? இல்ல, எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும். ரொம்ப அதிகமா வந்துட்டு சாலரிக்கு தான் செலவு பண்றாங்க, அடுத்தபடியே பென்ஷனுக்கு செலவு பண்றாங்க. விவசாயத்துக்கு வந்துட்டு செலவு பண்ண வேணாம் நீங்க. விவசாயத்துக்கு, விவசாய விளைபொருட்களுக்கு உரிய வரையை சந்தையில இருந்து பெற்று தந்தா போறோம். ஓகே, அவங்க படைச்சுப்பாங்க, உங்களுடைய இது தேவையில்லை. ஆனா அதை இது வரைக்கும் செய்யவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி தரீங்க,
ஆனால் அந்த வீடினுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது? லிஃப்டில் போனால் அதிருதுன்றாங்க. ஒருத்தர் லிஃப்ட்லேருந்து இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய துயர சம்பவங்கள். அப்போ உள்ளாட்சி அப்படின்றதே வந்துட்டு கேள்வி புரியதான் ஆகிப்போகுது இல்லையா? இதில் என்ன இருக்குது நம்ம பேசுறது? சார், சட்டமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் அது ரெண்டுமே வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு இடம் தான். ஆனால் அதை வந்து மக்கள் இப்போ உன்னிப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேச போகிறாங்க சட்டமன்றத்தில், என்ன விதமான புது விதமான சட்டங்கள் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு திரும்ப கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மேபி அடுத்த சட்டமன்றத்தில் ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பற்றி பேசலாம், அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கான்னு என்னன்னு தெரியல. பட் ஆனால் நடந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்போம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார்.